பாஜகவை தோற்கடிக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி அளித்திருக்கிறார். தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் விடுங்க 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 விஜய் விட்டுருங்க. பா சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தாலே செய்ய முடிந்ததா? இவர் தான் செய்து காண்பித்தார் அமித்ஷா நரேந்திர மோடியினுடைய அதிகாரத்திற்கு. அவருக்கு பக்க துணையாக இருந்தது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல். நார்தர் மீடியா விஜய் சின்னசாமி மூலமாக தெரிவித்தால் நீங்கள்லாம் நடுங்கு, நீங்க உட்கார்ந்துருக்க முடியாது உங்களாலாங்க. நரேந்திர மோடி ஒவ்வொரு கிராமமாக போய் சொல்லவில்லை என்றால் என் பேர் ராஜகோபாலன். ராகுல் காந்திக்கு டப்பா கட்டுவாங்க இந்தி ஒழிகன்னு சொன்னாருன்னா. தடால் நீங்க இருந்துட்டே பருவ போட்டிட்டு கிளம்பிடுவார். அவருக்கு சனச்சித்தம் சனப்பித்தம் கோர் பரிவார் வாஸ் அந்த பயத்தை தான் மல்லிகார்ஜுன் கார்கே உட்கார வச்சாங்க சோனியா காந்தியும் ராகுல் காந்தி. மல்லிகார்ஜுன் கார்கே என்பவர் காங்கிரஸில் ஒதுக்கப்பட்டு விட்டார். மீண்டும் மூன்று காந்திகளுடைய ஆதிக்கம் வந்துவிட்டது. ஹிந்தியில் சொல்லுவாங்க மூங்கீர் தாலுக்கு ஹசீன் சொப்பனே என்று. நாரதர் மீடியா நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் விஜய். சீன விவகாரத்துல பாஜக புலி போல பேசுகிறது, ஆனா எலி போல செயல்படுகிறது. நாட்டுக்காக ஒரு நாயாவது உயிரிழந்திருக்கிறதா உங்க கட்சியில அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. அதற்கு உங்களோட பதில் என்ன? அது நம்ம தலையில தான் அடிக்கணுங்க. அவர் மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ்ல தள்ளி வச்சுட்டாங்க அவரை. இந்த ஒரு மாத காலத்தில் அவர் அங்கலாய்த்து கொள்வது எனக்குத்தான் தெரியும். கர்நாடகா செய்தித்தாள்கள் பத்திரிகை நிருபர்கள் டெல்லியில் குறைந்தது 15 பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் மல்லிகார்ஜுன் கார்கே ஆதங்கத்துடன் பேசுவது எனக்கு தெரியும். நானும் மல்லிகார்ஜுன் கார்கேயை பார்க்கும்போது என்ன பேசுகிறார் என்பதை நான் நார்தர் மீடியா விஜய் சின்னசாமி மூலமாக தெரிவித்தால் நீங்கள்லாம் நடுங்கு, நீங்க உட்கார்ந்துருக்க முடியாது உங்களால் அங்க. காரணம் என்ன என்று கேட்டால் விஜய், என்னை பொறுத்தமட்டில் கண்டிப்பாக மல்லிகார்ஜுன் கார்கே என்பவர் காங்கிரஸில் ஒதுக்கப்பட்டு விட்டார். மீண்டும் மூன்று காந்திகளுடைய ஆதிக்கம் வந்துவிட்டது. எப்படி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் இருந்து August 15, 2022 அறைகூவல் விட்டாரோ, கோர் பரிவார்வாத் தீவிர குடும்ப அரசியலை நான் ஒழிப்பேன் என்று அந்த பயத்தை தான் மல்லிகார்ஜுன் கார்கே உட்கார வச்சாங்க சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். இப்போ திருப்பி அந்த இதுக்கு வரணும்னு பார்க்குறாங்க. என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக மல்லிகார்ஜுன் கார்கே நேஷனல் ஹெரால்டுனுடைய சேர்மனாக இருக்காரா? இப்போது மல்லிகார்ஜுன் கார்கே ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுடைய சேர்மனாக இருக்காரா? மல்லிகார்ஜுன் கார்கே சஞ்சய் காந்தியுடைய ஃபவுண்டேஷன் சேர்மனாக இருக்காரா? மல்லிகார்ஜுன் கார்கே ஆனந்த் பவன் என்று அலகாபாத்தில் இருக்கக்கூடிய 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ட்ரஸ்டுக்கு தலைவராக இருக்கிறாரா? ஏன் சோனியா காந்தி அம்மையார் இன்னும் அந்த ட்ரஸ்டினுடைய தலைமை பதவி வைத்து கொண்டு மல்லிகார்ஜுனை ஒரு கட்ட பொம்மை மாதிரி வைத்திருக்கிறார்கள்? மல்லிகார்ஜுன் கார்கேக்கு அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டாமா? உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், தமிழகத்தில் காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனும் தேனாம்பேட்டை காங்கிரஸ் கிரவுண்டுக்கும் அது மத்திய ஏஐசிசியினுடைய ட்ரஸ்டில் வருது. அதனுடைய விலை மதிப்பே 400 கோடி ரூபாய். அந்த காங்கிரஸ் மைதானம் தேனாம்பேட்டையில் இருக்கிறது சென்னையில், சத்தியமூர்த்தி பவன் சென்னையில் இருக்கிறதே, இது இரண்டும் சேர்த்து பார்த்தால் 400 கோடி. அகில இந்தியாவில் இது மாதிரியான ஒரு கட்டிடங்கள் காங்கிரஸிற்கு இருக்கிறது எல்லாம் சேர்த்து 50,000 கோடி மொத்தம். அந்த 50,000 கோடி கடிதத்தை மோதிலால் ஓரா வெளியே வெளியிட்டார், பத்திரிகையில் பிரசுரமானது. நான் ஒன்றும் பொய் சொல்ல, அந்த 50,000த்தினுடைய தலைமையை ஏன் மல்லிகார்ஜுன் கார்கே கொடுக்கவில்லை? சோனியா காந்தி ஏன் அம்மையாரை தொடர்ந்து நீடிக்கிறார் தலைவராக? நேஷனல் ஹெரால்டுடைய தலைவர், அதாவது என்ன, ஒரு நார்தர் மீடியா நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நேஷனல் ஹெரால்டு சேர்மன் ராஜீவ்காந்தி ட்ரஸ்டுடைய சேர்மன் எல்லாம் எக்ஸ் அஃபிஷியோ காங்கிரஸ் பிரசிடென்ட். அந்த எக்ஸ் அஃபிஷியோ காங்கிரஸ் இப்ப யார் காங்கிரஸ் பிரசிடென்ட் சொல்லுங்க விஜய், யார் இப்போ? ஏன் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே அந்த அம்மா விடலை? மல்லிகார்ஜுன் கார்கே தான் காங்கிரஸ் பிரசிடென்ட்டு. ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்து மட்டும் மல்லிகார்ஜுன் கார்கே பேசுவதில் தவறு என்று தான் நான் கூற முடியும். அவர் தடம் புரண்டு பேசுகிறார். 81 வயதான முதியவர், அவர் இந்த மாதிரியான பேசுவது சரியில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஐ வில் டேர்ன் த டேபிள் அகெயின்ஸ்ட் யூ என்று. ஒரு ராவணன் ராவணன் என்று சொன்னதற்கே குஜராத்தில் 10 சீட்டுகள் பாஜகவிற்கு கொண்டு வந்தார் நரேந்திர மோடி. அதே மாதிரி
கர்நாடகாவில் அடுத்த வருடம் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய பொது தேர்தலில் மல்லிகார்ஜுன் கர்கே என்னை நாய் பேய் பூனை எலி என்று சொன்னார் என்று கர்நாடகா வாக்காளர்களிடையே நரேந்திர மோடி ஒவ்வொரு கிராமமாக போய் சொல்லவில்லை என்றால் என் பேர் ராஜகோபாலன் இல்லை. ஸோ அப்ப என்ன பண்ண போறார் மல்லிகார்ஜுன் கர்கே? என்னங்க மல்லிகார்ஜுன் கர்கே 81 வயசு, அவரே ஊழலில் சிக்கியவர், அவர் மீது பல ஊழல் புகார்கள் இருக்கின்றன. பாஜகவினர் கர்நாடகாவில் அதை வெளியே சொல்லி வருகிறார்கள். அவர் மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்து மட்டும் மல்லிகார்ஜுன் கர்கே மறந்து விடுங்கள், அவர் ஒன்றும் பெரிய தாக்கம் கொடுப்பவராக எனக்கு தெரியாது. மல்லிகார்ஜுனை கர்கே பெரியவர், அவருக்கு முதுமை காரணமாக அவரை விட்டு விடுவோம். ஆனால் அவரை சொன்ன சொல்லுவதை செய்வதை யார் அவருக்கு டியூட்டர் பண்ணாங்களோ பயிற்சி கொடுத்தார்களோ அவர்களைத்தான் நான் பிடிக்க வேண்டும். அவர்களுக்கு படிச்சை பயிற்சி கொடுப்பது, இந்த மாதிரியான பேசுங்கள் என்று சொல்வது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, பா சிதம்பரம், திக்விஜய் சிங் போன்றவர்கள், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள், அவர் தான். அதை வச்சுட்டு அவர் சொல்லிடுறாரு, ஏதோ ஒன்று வளரிடுறாரு. திமுக அரசு தான் பாத்தீங்கன்னா ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்து வந்தது. இதற்கு ஆதரவாக ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா ஹிந்தி வேண்டாம், நம்ம வந்து ஆங்கிலம் படிங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அந்த பேசினது சரியா? என்னை பொறுத்து மட்டும் தேசிய கொள்கைகளில் பற்றி, தேசிய கல்விக் கொள்கையை பற்றி ராகுல் காந்திக்கு நன்றாக விஷயம் தெரிந்திருக்கும் என்று தான் நான் சந்தேகப்படுகிறேன். தெரியாமல் இருக்காலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், 15 வருட MP, 70 வருடம் தேசத்தை ஆண்ட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் ராகுல் காந்திக்கு டப்பா காலியானத்தினுடைய பிரதிபலிப்பு தான் ஆங்கிலத்தின் மீது மோகம் வந்துவிட்டது. தமிழகத்தின் மீது அவருக்கு மோகம் அல்ல ராகுல் காந்திக்கு. அவர் வந்து ஹிந்தி ஒழிக என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லிட்டாருன்னா அவருக்கு நார்த் இந்தியாவில் டப்பா கட்டி விட்டுருவாங்க. அவருக்கு பக்கா தமிழில் சொல்லணும்னா, தெரு தமிழ் செல்ல வேண்டும் என்றால் ராகுல் காந்திக்கு டப்பா கட்டுவாங்க ஹிந்தி ஒழிகன்னு சொன்னார்னா. ஆனால் அவர் ஏன் தெரியுமா ரெட்டை நாடகம் நடிக்கிறார்? எப்படி திமுக சொல்வதையே பிரதிபலிக்கிறாரோ. காரணம் என்ன என்று கேட்டால், அகில இந்திய ரீதியில் ராகுல் காந்தியுடைய மதிப்பு இழந்து விட்டது. அதனால் தான் அவர் மீது இந்த ஆதிக்கம், தாக்கம், பொல்லாத்தனம் எல்லாம் அதிகமாகி வருகிறது. எது இருப்பினும் நாளையோடு ஃப்ரைடே June 23rd, 24th அவருடைய சுற்றுப்பயணம் முடிகிறது, பாத யாத்திரை. அவர் ஒருவேளை தடால் என்று அயல் நாடு போனாலும் போயிடுவார், சொல்றதுக்கு இல்லைங்க. ராகுல் காந்தியினுடைய ஒரு 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 இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரமை தடால் நீங்க இருந்துட்டே இருப்பாரு, போட்டி தூக்கி கிளம்பிடுவார். அவருக்கு சனச்சித்தம் சனப்பித்தம், கிளம்பிடுவார் எங்க பட்டுன்னு. எனக்கு என்ன சந்தேகம், இந்த 24 January 3rd மட்டும் விடுமுறை எடுத்திருக்கிறாரே புது வருடத்திற்காக. ஒருவேளை தன்னுடைய 248 முறை அயல்நாடு சென்றோம் என்ற ஒரு குற்றச்சாட்டை 249வதாக சேர்த்து கொள்ளலாம் என்று தான் நான் கருதுகிறேன். ராகுல் காந்தி மேலும் பேசுகையில், காங்கிரஸ் வந்து பாஜகவை தோற்கடிக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கிறார். தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விடுங்க 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 விஜய், விட்டுருங்க. ராகுல் காந்தி பத்தி எங்க பேசுறீங்க விஜய்? என்னங்க இது, வட இந்தியாவில் காங்கிரஸ் சமாப்தி ஆகிவிட்டது. வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது விலாசம் இல்லாத வெறிட்டோடி விட்டது, அட்ரஸ் இல்லாத போச்சு. அதை போய் 2014, 2019 அந்த அடியிலேருந்து அவங்க ஒன்றும் எழுந்துக்கவே இல்லை. ஏதோ ஹிமாச்சல் பிரதேசத்தை ஜெயிச்சிட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய உட்பூசலில் ஜெயித்தார்கள். இந்த வாட்டி திருப்பி இப்போ எலெக்ஷன் வச்சே சொல்லுங்க. ஏன் அதை ஏன்னு மந்திரிசபை விஸ்தரிக்கவில்லை? அந்த சுக்கு, இந்த சுக்கு என்பவர் ஹிமாச்சல் பிரதேசத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர், ஏன் இதுவரைக்கும் அவருக்கு கொரோனா வந்து விட்டது, படுத்து விட்டார். ராகுல் காந்தியுடன் நடைபயணம் செய்தார், கொரோனா வந்தது, அவரால் 3 நாட்களுக்கு விடுமுறை என்று அறிவித்து விட்டார்கள். அரசாங்க கோப்புகள் தேக்கம் அடைந்திருக்கின்றன ஹிமாச்சல் பிரதேசத்தில். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், OPS என்று சொல்லக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கு முன்னால் எத்தனை ஓய்வூதியம் கிடைத்ததோ அதை நான் தொடர்ந்து கொடுப்பேன் என்ற பொய் வாக்குறுதி, எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டை ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ, உண்மை கற்ற வாக்குறுதி தந்தார்களோ, அதே மாதிரி உண்மை கற்ற வாக்குறுதியை சுக்விந்தர் சிங் கொடுத்ததால் அவர்கள் ஜெயித்தார்கள். அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி எந்த உலகத்தில் இருக்கிறாரோ தெரியவில்லை. அவர் பாத யாத்திரை செய்வதால் அவருக்கு இன்னும் பாத யாத்திரையிலே பேசுகிறாரோன்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றும் சரியான இதுக்கு வரல. ஏன் பார்லிமெண்ட்டை ஒதுக்கி இருக்காருங்க? அவர் பார்லிமெண்ட்டை எங்கே ஒதுக்குறாரு? பார்லிமெண்ட் நடக்கும்போது எங்கே அவர் வரல? வயநாடு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்லவா? என்னை பொறுத்து மட்டும்
வயநாடு மக்களுடைய பிரதிநிதிகளுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் ஒழிக்காமல் எதிரொலிக்காமல் நடைபயணம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நடைபயணத்தில் யாரெல்லாம் கூட நடந்து போறாங்க பாருங்க. ரகுராம் ராஜன் முன்னாள் அதிகாரி அவர் நடக்கிறாரு, கூடவே நடந்து வராரு, அவரோட கூட அங்கங்க அங்கங்க விட்டு விட்டா நடக்கிறாங்க. இப்ப ராஜஸ்தான்ல இருக்கவங்கலாம் டெல்லிக்கு வந்திருக்காங்க, தெலுங்கானால இருந்தவங்கெல்லாம் ஆந்திரால இருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டில இருந்து போனவங்க, இப்படி இப்படி கொங்கவங்க கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி நடக்கிறாரே தவிர என்னை பொறுத்த மட்டில் ராகுல் காந்தி ஒரு பகற்கனவுக்கு அடிக்கிறாரோ என்று ஹிந்தியில் சொல்லுவாங்க. மூங்கேரிடாலுக்கு ஹசீன் சொப்பனே என்று, மூங்கேரிடால் என்று மரத்தடியில் படுத்து கொண்டு தான் கனவு காண்பாரான், தான் பிரதமராகிவிட்டேன், அகில உலகத்தில் ஜான் பைடனுக்கு இடத்தில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிவிட்டேன் என்று. அது மாதிரி ஒரு ராகுல் காந்தி ஒரு மரத்தடியில் பகற்கனவு காண்கிறாரோ என்று தான் நான் நினைக்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். இடதுசாரி தீவிரவாதம்னு எதை அவர் குறிப்பிடுறார்? லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது நக்சல்வாதத்தை ஒழித்து விடுவோம் என்று அதைத்தான் குறிப்பிடுகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் தங்கள் தயவுசெய்து புதன்கிழமை December 21 மாலை 2 மணியிலிருந்து 3 மணி வரை அமித்ஷா லோக்சபாவில் பேசினார். அதனுடைய ஒளிப்பதிவை தாங்கள் சில குறிப்புகளை இந்த வீடியோவில் தங்களுடைய நேயர்களுக்கு போட்டு காண்பிக்க வேண்டும், அல்லது நாரதர் மீடியா நேயர்கள் லோக்சபா வெப்சைட்டுக்கு போயிட்டு நேத்தி டேடி போட்டுட்டு 2 மணிலிருந்து 3 மணி போட்டிங்கன்னா அதை பார்க்கலாம். அதில் அவர் குறிப்பிட்டது 3 தான் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். நக்சல்வாதத்தை நான் ஒழிப்பேன், மதவாதத்தை மதத்தை வைத்து வியாபாரம் செய்வர்களை ஒழிப்பேன், அதாவது போதைப் பொருள்களை ஒழிப்பேன் என்று 3 எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இல்லைன்னா நான் கூட அனுப்புறேன், அதை தயவுசெய்து இதில் போட்டு காமிங்க. மன்னியோர் ஃபைனான்சியல் இன்வெஸ்டிகேஷன் கே லியே பி ஹம்னே டேர் சாரே எக்ஸ்பர்ட்ஸ் ஹையர் கியே ஹே வித்திய தஸ்தாவேஜோ கே விஸ்லேஷன் ஔர் உஸ் பர் சே தாரண் நிகால்னே கே லியே டேர் சாரி எக்ஸ்பர்ட்ஸ் கி டீம் भारत सरकार के गृह विभाग ने हायर की है, रेवेन्यू डिपार्टमेंट ने कई ऐसे सारे सॉफ्टवेयर बनाए हैं जिससे सॉफ्टवेयर के आधार पर ही इसको पकड़ा जा सके। और अभी अभी जो जिक्र करते थे कि गुजरात की बंदरगाह से 3000 किलो नशा पकड़ा गया, जो आज तक का सबसे बड़ा कैच है, वो कस्टम के सॉफ्टवेयर एनालिसिस के आधार पर ही पकड़ा गया। और मान्यवर अभी कुछ सदस्य पढ़ रहे थे, मैं इस पर कोई टिप्पणी करना नहीं चाहता, सिर्फ एक दृष्टिकोण के बदलाव की विनंती करना चाहता हूं। किस राज्य में से सबसे ज्यादा ड्रग्स पकड़े गए, उसका मतलब हम ये ना निकाले कि वो राज्यों में सबसे ज्यादा ड्रग है, इसका मतलब ये है कि वो राज्य सबसे ज्यादा काम करता है और पकड़ता है। अगर पकड़ते ही नहीं है तो कुछ नहीं पकड़ा जाएगा, तो फिर पंजाब में ड्रग ही नहीं है। अगर पकड़ना नहीं है तो आंकड़े अच्छे ही हो जाएंगे, मगर क्या इस शुतुरमुर्ग नीति से हम देश को बचा सकते हैं? नहीं बचा सकते। हमारा मुंह मिट्टी में डालने से आंधी नहीं चली जाती मान्यवर, आंधी को फेस करना पड़ता है, सीने पे झेलना पड़ता है। அதனால தான் என்னை பொறுத்து மட்டும் அமித்ஷா சொல்லுவது கண்டிப்பாக நக்சல் லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். இப்ப பாருங்க, திருப்பதியிலேருந்து பசுபதினு சொன்னாங்க சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா, திருப்பதியில நக்சல் ஆரம்பித்து பசுபதின்னு நேபாளம் மட்டும் ஒரு ரெட் காரிடார் இருந்ததுன்னு, இப்ப என்ன இந்த ரெட் காரிடார்? காரணம் என்ன என்று கேட்டால், மத்திய உள்துறை அமைச்சர் ஆண்மையுடன் திரைப்படுவதனால் செயல்படுவதனால் தான் அந்த நக்சல் ஆதிக்கம் ஒழிந்தது, அந்த லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஒழிந்தது. ப. சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தாரே, செய்ய முடிந்ததா? செய்ய முடியவில்லை. இவர் தான் செய்து காண்பித்தார் அமித்ஷா, நரேந்திர மோடியினுடைய அதிகாரத்தின் பேர். அவருக்கு பக்க துணையாக இருந்தது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், அவருக்கு பக்க துணையாக இருந்தது இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஜெனரல் ஆஃப் போலீஸ். என்னை பொறுத்த மட்டும் அமித்ஷா மார்த்தட்டி சொல்லுவது லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், இடதுசாரி கொள்கை பறக்கக்கூடிய உக்ரவாதிகள் தீவிரவாதிகளைத்தான் நான் ஒழித்தேன் என்று மார்த்தட்டி கொண்டார். அதைத்தான் நான் மீண்டும் தமிழில் சொல்லுகிறேன். அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்க தயவுசெய்து இந்த ஆடியோல போட்டு காமிக்கணும் நீங்க விஜய், நாரதர் நேயர்களுக்கு அது திறமையாக செயல்படும். உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி
தேசிய அரசியலிலும் மாநில அரசியலிலும் நடக்கும் ரகசியங்கள் தகவல்கள் செய்திகளை உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள். நமஸ்கார் நமஸ்கார்.